நெருக்கடி நிலை கை கொடுக்க தயாராகும் நாட்டு மக்கள் பிரான்சில் இருந்த குளிர்காலத்தில் எரிவாயு மற்றும் மின்சார பற்றாக்குறையின் அபாயங்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு மக்கள் தயாராகிவிட்டனர் மக்கள் தங்கள் வீடுகளிலும் வணிக நிலையங்களிலும் அலுவலகங்களிலும் பொது கட்டிடங்களிலும் வெப்பத்தை கட்டுப்படுத்தி மின்சாரத்தை சேமிக்க தயாராக உள்ளனர் பாடசாலைகள் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் அதிகபட்ச வெப்பமாக பத்தொன்பது பாகை செல்சியஸ் வரை மாத்திரமே பயன்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு எண்பது வீத மக்கள் ஆதரவாக இருப்பதாக புதிய கருத்து கணிப்பில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வீட்டிலேயே இந்த நடைமுறை கடைபிடிக்கப்படுவதற்கு தயாராக இருப்பதாக கூறியுள்ளனர் கணக்கெடுப்பில் பங்கேற்றவர்களில் எரிவாயு மற்றும் மின்சாரம் மீதான கட்டணத்தை அறிமுகப்படுத்துவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளனர் இடைவெளி மின்சார தடை ஏற்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கும் தகவல் எழுபத்தி மூன்று சதவீதம் மக்களை வருத்தத்திற்கு உள்ளாக்கியுள்ளதாக இந்த கணக்கெடுப்பில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர் எப்படி இருப்பினும் அதிகபட்ச வெப்பமாக பாகை செல்சியஸ் வரை பயன்படுத்தாத வீடுகளுக்கு அபராதம் விதி கருத்தை பலரும் சாதாரணமாக எடுத்துக்கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் அந்த நடைமுறைக்கு கடுமையான சோதனை செய்யப்படும் எனவும் அபராதம் விதிக்கப்படும் எனவும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பல லட்சம் மக்கள் வாழும் இடங்களிலும் தங்கள் வீட்டை எப்படி கண்டுபிடிக்க முடியும் என சிலர் கேள்வி எழுப்பியுள்ள நிலையில் அதனை கண்டறிவதற்கான குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை கண்டுபிடிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வீடுகளில் பாடசாலைகளில் அலுவலகங்களில் அதிகபட்ச வெப்பமாக பத்தொன்பது பாக்கி செல்சியஸ் வரை மாத்திரமே மின்சாரத்தை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கு அதிகமாக வெப்பமூட்டியினை பயன்படுத்தினால் ஆயிரத்து ஐநூறு யூரோக்கள் வரை அபராதம் செலுத்த நேரிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது